வணக்கம், நான் ஜெர்மன்லேருந்து சிவகுமார். இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் அப்பனிடம் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்பனிடம் பண்ணுங்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு ரவையில் சிப் சண்டா. விண்டர் டைமில் உங்களுக்கு இணைய வேறு டிவிக்கு பக்கத்தில் இருந்து சாப்பிட்ற சிப்ஸ் வல் செய்வீர்கள், சாப்பிடுவீர்கள். அதே மாதிரி இன்றைக்கு விண்டர் டைம் என்றால் சூடாக ஏதாவது கொஞ்சம் உரைப்பாக சிப்ஸ் சாப்பிட விரும்புவீங்களேன். அதாவது நான் ரவையில் ஒரு சிப்ஸ் செய்து காட்டுறேன். இந்த சிப்ஸை நீங்கள் ஒரு காலம் சாப்பிட்ருக்க மாட்டீர்கள். இந்த சிப்ஸு எங்கேயும் சாப்பிட்ருக்க மாட்டீர்கள், ஸ்ரீலங்காவிலும் சாப்பிட்ருக்க மாட்டீர்கள். நான் செய்கிற சிப்ஸை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு இந்த பிடி சிப்ஸ் பிடிக்கும். நீங்கள் வீட்டை செய்து வச்சு ஒரு டோசையில் ஒரு டின்னில் போட்டு அடைச்சி வச்சு எப்போவும் சாப்பிடலாம். பார்ப்போம் அந்த செய்முறையை, சிப்ஸ் என்ன மாதிரி செய்கிறான்ட்டு. இப்போ சிப்ஸுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு அரை கிலோ ரவை, அது 500 கிராம் ரவை, 1.5 லிட்டர் தண்ணி, அதோட நான் சிவப்பு வெங்காயம் சின்ன சின்னதாக வட்டி வச்சுருக்கிறேன். மற்றது கொஞ்சம் உள்ளி, கொஞ்சம் மிளகாய், நீங்கள் பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் போடலாம். மற்றது ஒரு நச்சீரம் பெருஞ்சீரம், அதோட வந்து கொஞ்சம் புல்லிங் சுவீபிள், அதாவது நீங்கள் கருவேப்பிலை போடலாம், எல்லாத்தையும் இந்த வெங்காய தண்டு போடலாம். மற்றது அரைச்ச செத்தல் மிளகாய் கொஞ்சம். இப்போ செய்முறையை பார்ப்போம் என்ன மாதிரி செய்கிறேன். இவ்வளோ சாமானும் உங்களுக்கு தேவை. இதுவும் ஒரு 10 நிமிஷம் வேகம். நான் எப்போ சொன்ன மாதிரி என்ன சாப்பாடு செய்தாலும் உங்களுக்கு ஈஸியாக தான் செய்வேன். இப்போ என்ன கொதிச்சுட்டுதான் நினைக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் பெருஞ்சீரம் உள்ளி நச்சீரம் மிளகாய் எல்லாத்தையும் போட்டு இதுக்குள்ள வளர்க்குவோம். எப்பவும் உப்பு உப்பை போடக்கூடாது, நல்லா பொரிஞ்சு நல்லா பொண்ணு வராமல் வந்த அப்புறம் போடுவோம். இப்போ வெங்காயத்துக்கு வந்து நல்ல வாசம் அடிக்கும், சூப்பராக ஒரு தனியான ருசி இருக்குது. என்ன எல்லாம் நீங்கள் வீட்டை வந்து செய்து வச்சு கடையில் வேண்டுறதை விட வீட்டில் செய்கிறது எவ்வளோ இருக்குது. இப்போ வெங்காயத்தண்டு போட்டால் கலராக இருக்கும், நல்ல கடிபட சூப்பராக இருக்கும். இப்போ என்ன செய்கிறீங்கள், இந்த அரைச்சி வச்ச சில்லி பவுடரை போடுறீங்க. நீங்கள் கொஞ்சமாக போடுறீங்க, இல்லைன்னா குழந்தைகள் சாப்பிட்றாது, குழந்தைகளுக்கு உரைப்பு இருக்கக்கூடாது. உங்களுக்கு வருமெண்டா பெரியாக்களுக்கு வருமெண்டா கொஞ்சம் உரைப்பாக செய்யலாம். இப்போ நல்லா வாசம் அடிக்குது வெங்காயம், இப்போ நல்லா வதங்கி வந்துட்டுது. இப்போ இந்த வெங்காயத்தை என்ன செய்யுங்கன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு சைட்டாக வைக்கிறீங்க. ஒரு சைட்டாக இதை வைப்போம். பாத்திரம் நீங்கள் கழுவ தேவையில்லை, அப்படியே அந்த பாத்திரத்தை திரும்ப அடுப்பில் வைக்கிறீங்க. வச்சுட்டு இப்போ அந்த 1.5 லிட்டர் தண்ணியை இதுக்குள்ள விடுறீங்க. ஒன்று இப்போ வந்து கொஞ்சம் உப்பும் மிளகாவும் கலந்து வச்சிருக்கிறேன், உப்பு மிளகாவும் கொஞ்சம் போடுவோம். ஒரு அளவாக உங்களுக்கு இது நறுக்க தேவையில்லை, ஒரு அளவாக போடுவோம். இப்போ வந்து தண்ணி கொதிச்சிட்டது, உப்பு மிளகாயெல்லாம் போட்டாச்சு. இப்போ எடுத்து வச்சு 500 கிராம் ரவையை உள்ளுக்கு போடுறீங்க, போட்டு நல்லா கிண்டுறீங்க. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சிருங்க. இப்போ என்ன செய்யுங்க, கொஞ்சம் பட்டர் போடுறீங்க இதுக்குல, கொஞ்சம் பட்டர் மேலால் போடுறீங்க. கொஞ்சம் பட்டர், நீங்கள் நெய் இருந்தால் நெய் போடலாம், இல்லாட்டி கொஞ்சம் பட்டர் போடலாம். நீ சோசிக்கிற அவன் என்னடா செய்கிறான்ட்டு பாருங்க. இனித்தான் விளையாட்டு இருக்காங்க. இது என்ன செய்கிறீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் போகிற ஒரு பாத்திரத்தில் போடுறீங்க. ஸோ இப்போ இதை இந்த ரவையை திண்டு ரவையை இதுக்குள்ள போடுறீங்க. இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் சூடாக இருக்குது, கவனம். அதில் வதக்கி வச்ச வெங்காயம் மிளகாய் நச்சிரங்களையும் இதுக்குள்ள போடுறீங்க. இதை என்ன செய்கிறீங்கன்னா நல்லா மசித்து குழைக்கிறீங்க, நல்லா பதத்துக்கு வர மாட்டோம்.
நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டுட்டும் குழைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தேய்க்கு இப்படி வந்துட்டுது. இப்போ குழைச்சி வச்சாச்சு. இனி நீங்கள் இதை உருண்டை உருண்டை ஆக்கி போட்டு இப்படி இப்படி ஒரு சின்ன உருண்டை ஆக்குங்க. நீங்கள் உங்களுக்கு விதமான விதத்தில் செய்யலாம் என்ன. இப்படி உருண்டை ஆக்கிட்டு தட்டைப்பட மாதிரி செய்யலாம் என்ன. நல்ல சூப்பராக இருக்கும் என்ன. சாப்பிட்டு பார்க்க இப்படி தட்டைப்பட மாதிரி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். நான் செய்து போட்டு காட்டுறேன் இப்படி என்ன மாதிரி என்னெல்லாம் எல்லாத்தையும் இப்படி இப்படி தட்டை விட மாதிரி செய்யலாம். இல்லாட்டிக்கு நீங்கள் பண்ணமாட்டோம் இப்படி உருண்டையாகவும் பொல்ஸ் இப்படி உருண்டையாகவும் செய்யலாம். நான் ரெண்டு விதமாகவும் செய்து காட்டுறேன் பாருங்கள் இப்படி என்று. ஓகே, சூப்பர் சாப்பாடு என்ன. இது ஈஸியாக செய்யலாம், நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும் என்ன. மற்றது இப்படி வடை மாதிரி சிப்ஸ் இப்படி சிப்ஸு இப்படி சிப்ஸ் மாதிரி செய்து போட்டு பறித்து போட்டு சாப்பிடுவோம். இப்போ பொறுக்கி பறித்து போட்டு பாருங்கள் அப்படி வடிவாக இருக்குமா. சரி, இப்போ இப்படி செய்தாச்சு எல்லாம். இப்போ நான் வந்து ஒரு தட்டையாகவும் செய்திருக்கிறேன், உருண்டையாகவும் செய்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். உருண்டையாகவும் இப்படி தட்டையாகவும் செய்து வச்சுருக்கிறேன். கடித்து வடை மாதிரி சாப்பிட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குமா. இப்போ என்ன செய்கிறீங்கன்னா ஒரு சோஸ் பேன் எடுக்கிறீங்க, எண்ணெய் விட்டு சமைப்போம். இப்போ பறிப்போம் என்ன. பறித்து பார்த்தால் தெரியும் அப்படி டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ பறித்து பார்ப்போம். இப்போ அடுப்பை போகிறீங்க, இப்போ கொஞ்சம் எண்ணெயை இதில் வைக்கிறீங்க. இப்போ வந்து இதை பறிப்போம். இப்போ வந்து இதை பறித்து போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது சிப்ஸ் மேல். அது உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்யலாமே. இது ஒரு 10 நிமிஷம் வேலையும் இல்லை. நான் அடிக்கடி செல்வேன். நான் உங்களுக்கெல்லாம் செய்து காட்டுற சாப்பாடு எல்லாம் வந்து ஈஸியான சாப்பாடு, கஷ்டமாக செய்யக்கூடிய சாப்பாடுகள் செய்து காட்ட மாட்டேன். இதெல்லாம் வீட்டில் இருக்க நீங்கள் டிவியல் பொம்பளை நாடாமல் பார்க்குற டைமுக்கு இது ஒரு 10 நிமிஷத்தில் இதெல்லாம் செய்து சாப்பிடலாம் என்ன. பறிஞ்சு வந்துட்டது பாருங்கள். இது வடை மாதிரினா நீங்கள் நல்ல மெல்லிசாகவும் சொல்லலாம், கொஞ்சம் மொத்தமாக சுட்டா கடைக்கு சாப்பிட நல்ல முறையும் நல்லா நல்லா சூப்பராக இருக்கும் பார். பார்த்தீங்களா இங்கே பாருங்கள், நல்லா கடிச்சிட்டு நல்ல முரமரண்டு இருக்கும் என்ன. சிப்ஸ் மாதிரி கடிபடும் என்ன. கிட்டத்தட்ட வடை இந்த ஷேப் அடிக்கும் என்ன. ஸோ இப்போ பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள். சும்மா படம் பார்க்க நல்ல தேத்தனியோட அடித்து சாப்பிட எல்லாத்தையும் நீங்கள் வியர் உடிக்கிற நீங்கள் வியரோட சாப்பிட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு. வந்து நான் அந்த உருண்டையானதை போட்டிருக்கிறேன். நான் ரெண்டு விதமாக செய்திருக்கிறேன். நீங்கள் வேணுமெண்டா உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம் என்ன. சப்பையாக செய்யலாம், உருண்டையாக செய்யலாம், முக்கோணமாக செய்யலாம், திரும்பின மாதிரி செய்யுங்க என்ன. ஆனால் இது வந்து நீங்கள் ஒரு டின்ல போட்டுட்டு ஒரு மாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம் என்ன. சிப்ஸ் மாதிரி நல்லா கடலை மாதிரி நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் என்ன. இது நீங்கள் பார்த்துருங்களா நான் எவ்வளோ ஈஸியாக செய்கிறேன். இப்போ இது வந்து நல்லா அவிஞ்சிட்டுது. இப்போ வந்து எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சத்து பெருசாக சத்தம் கேட்குது. நல்லா கருவப்படக்கூடாது. ஒரு அளவான பதத்தில் கோல் ப்ரௌனாக வந்தவுடனே நீங்கள் எடுக்கலாம். இப்போ வெளியில் எடுப்போம். இது செய்தாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி சத்தம் கேட்குறாங்க. நல்லா சத்தம் கேட்குதாங்க பார்த்தீங்க. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி. பாருங்கள் நான் ஒரு வடை மாதிரி செய்திருக்கேன் இந்த சிப்ஸு, மற்ற ஒரு உருண்டையாக செய்திருக்கிறேன் பாருங்கள் எப்படி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்காங்க. இப்போ பாருங்கள் எப்படி செய்திருக்கிறாங்க. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு சிப்ஸ் மாதிரி செய்திருக்கிறேன் பாருங்கள், நல்லா மொரமொரம் பண்ணி நல்லா இருக்குது. மற்றது இது வந்து உருண்டையாக செய்திருக்கிறேன். நீங்கள் விரும்பின விதமாக செய்யலாம். இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி எனக்கு சொல்லுங்கள். இதை செய்து பாருங்கள் போய்ட்டு ஒரு 10 நிமிஷம் வீடியோ. இந்த யூடியூப் சேனல் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்பேன். நன்றி.